மரியாதைக்குரிய அருள் முனைவர் ஜெயசீலன் அவர்களை நினைவஞ்சலி செலுத்த அழைக்கின்றேன். மிஸ்டர் ஃபில் அவர்களுடைய செய்தியை சுருக்கமாக பகிர்ந்து கொண்டு அவருடைய நினைவஞ்சலியை செலுத்துவார். எல்லாருக்கும் வணக்கம். திரு ஃபில் அவர்கள் ஆங்கிலத்தில் பேச நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கு கண்டிப்பாக. இருந்தாலும் இந்த ஒரு மேத்யூ ஏற்கனவே சொன்ன அந்த ஒரு நிகழ்வு தான் என் மனசில் அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அதாவது சுரேஷ் இறந்தப்போ அவர் சொன்னது, வை ஹிம் லார்ட் அண்ட் நாட் மீ. எனக்கு வயசு 80 நான் ஏன் முன்னாடி செத்துருக்கூடாது, எதுக்கு சுரேஷ் ஆகணும் அப்படின்ற அளவுக்கு. இது ஒரு சின்ன உதாரணமே போதும் எந்த அளவுக்கு தலித் மக்களோட ஒரு ஈடுபாடுன்னு. ஏன்னா 200-300 பேருக்கு மேலே அவர் தன்னுடைய சொந்த உழைப்பால் சொந்த காசு கொடுத்து மேத்யூ வழியா அந்த லீடு அந்த ப்ரோக்ராமில் தமிழக தலித் பிள்ளைகளுக்கு உதவி செஞ்சுருக்காரு. அதனால் ஃபாதர் அந்தோன் ராஜா அவர் நல்லா தெரியும். அந்த நேரத்தில் ஃபாதர் அந்தோன் சாய் அவர் ஞாபகப்படுத்துருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வரைக்கும் நான் டெய்லி அவர் இறந்ததுலேருந்து ஃபாதர் அந்தோன் சாயத்துக்காக டெய்லி என்னுடைய ஜெபமாலை நேரத்தில் ஜெபிச்சுருக்கேன். எனவே வேளாண் மாதாகிட்டும் வேண்டிக்குவோம் இந்த கோவிட் இந்த சீக்கிரம் போகணும், இந்தியாவிலேருந்து சாதி இல்லாத ஒரு திருச்சபையாக மாறணும், மற்றபடி இந்திய திருச்சபை இந்தியாவுக்கும் உலகத்துக்கும் ஒரு விளக்காக இருக்கணும்னு சொன்னார். ஸோ இது சொற்கன் போதுன்னு நினைக்கிறேன். நான் என்னுடைய சின்ன செய்தி பகிர்ந்துக்கலாமா? எஸ் ஃபாதர். சார், தச்சூர் அந்த பிரச்சனையை சுரேஷ் தவிர்த்து பார்க்கவே முடியாது. முக்கியமாக செங்கல்பட்டு ஐஸில் இந்த தச்சூர் ராவத்தநல்லூர் கண்டிகை மானாமதி கண்டிகை இங்கே கேகேபுதூர் இந்த 4 ஊர் பிரச்சனை தீர்க்க முடியாமல் இருந்தது. அருள்தாஸ் ஜேம்ஸ் ஆண்டவர் உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். இது வந்து மொழி பிரச்சனை இல்லை, சாதி பிரச்சனை, ரொம்ப தெளிவாக இருந்தார், விட்டு கொடுக்கவே இல்லை அவர். அதை நம்ம பிஷப் நீதி அவருடைய அவருடைய தன்மையான குணம் இது வந்து எல்லாரும் ஏற்றுக்கினாலும் இந்த சாதி பிரச்சனையை கையாளறது ரொம்ப சாதாரணம் கிடையாது. சுரேஷ் மட்டும்தான் எடுத்தான், சுரேஷ் மட்டும்தான் அதை எடுத்தான், அதை தீர்த்தான். ஆனால் கண்டிப்பாக பிஷப்போட அந்த ஆசிரியர் இல்லாமல் சம்மதம் இல்லாமல் கண்டிப்பாக செஞ்சிருக்கவே முடியாது. பிஷப் மீறி நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. அது சமூக பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், பிஷப்பு அதை அனுமதிச்சார். அதனால் கண்டிப்பாக நம்ம பிஷப்பு நீதி செங்கல்பட்டு பிஷப்பாக இருக்கிறதுக்காக சந்தோஷப்படும் இந்த விஷயத்தில். அதுக்காக ஒரு உயிர் கூட போச்சு தச்சூரில். ஆனால் இன்றைக்கு தலித் மக்களை அந்த கல்லறையெல்லாம் அடக்கம் செய்கிறாங்க. இது இந்தியாவுக்கே இந்தியாவுக்கே ஒரு பெரிய உதாரணமாக அமைஞ்சு போச்சு. அதே போல் இந்த நடைப்பயணத்தில் நம்முடைய SC/ST கமிஷன் சேர்மனாக இருந்தார், சாரி அதுக்கு முன்னாடி செங்கல்பட்டு பிஷப் இருந்த பிஷப் நீதி, அவர் அரெஸ்ட் ஆனார். அந்த அரெஸ்ட்டுக்கு முக்கியமான காரணம் நம்ம சுரேஷ் தான் சொல்லலாம். ஏன்னா அந்த பயணத்தில் இந்த மவுண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்கி அது ஒரு அரெஸ்ட் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய கருத்து இது, பிஷப் நீதிக்கு இந்திய அளவில் SC/ST அந்த சேர்மன் பொறுப்பு கொடுத்தாங்க. ஸோ முழுக்க முழுக்க சுரேஷ் உயிரை துச்சமாக பார்த்து எல்லா பிரச்சனைகளும் ஈடுபட்டார் இந்த தலித் மக்கள் சம்பந்தமான பிரச்சனையில். எனவே இன்றைக்கு 50 செத்தாலும் கண்டிப்பாக அவன் சாகவே இல்லை. அதே போல் ஃபாதர் அந்தோன் ராஜா இருக்கட்டும், இல்லை பாக்கிநாதன் அவராக இருக்கட்டும், ஃபாதர் ராஜரத்னமாக இருக்கட்டும், அவர் அந்தோன் சகாயமாக இருக்கட்டும், இல்லை மரி அலெக்ஸ் நெப்போலியன், இன்னும் நிறைய பேர் சாகாங்க. சப்போஸ் நான் கூட செத்துட்டேன்னா நாளைக்கு இப்படிப்பட்ட ஒரு மீட்டிங் நடக்குன்னு நினைக்கிறேன். ஆயிரத்தில் பிரயோஜனமே கிடையாது, பிரயோஜனமே கிடையாது. பெரிய பெரிய வார்த்தைகளை கொடுக்கலாம், பிரயோஜனமே கிடையாது. சிலர் பதிவு செஞ்சாங்க, டாக்டர் கூச்சின்னப்பன் காஸ்மன் சொன்னது போல் நம்ம சேர்ந்து செய்யணும். நமக்கு தலித் முறையில் என்ன எதுக்கு இந்த உட்பிரிவு இருக்கட்டும். நான் கூட தான் பறையர்னு போட்டுக்கிறேன். 2000 நான் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய இமெயில் ஐடி parayarj@gmail.com அதான். நான் பறையும் பறையன் தான், பள்ளம் பள்ளம் தான், அருந்ததி அருந்ததி தான், சலவை தொழில் சலவை தொழில் வேறு என்னென்ன பிரிவு இருக்கட்டும். பட் நாம எல்லாம் தலித்துக்கு இல்லையா, ஏன் சரி செய்யக்கூடாது, ஏன் சரி செய்யக்கூடாது, என்ன தடையாக இருக்குது? கட்சிகள் இருக்கட்டும், நம்ம கிறிஸ்தவர்கள் முறையில் இப்போவும் சொல்கிறேன், கிறிஸ்து மட்டும்தான் உலகத்தின் ரட்சகர், எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, கரெக்டு. இந்தியாவுக்கும் இந்த சாதிய தீமை விடுதலை இருந்து யார் கொடுப்பாங்கன்னா விடுதலை கொடுப்பாங்கன்னு இயேசுநாதர் மட்டும்தான். அப்போது கிறிஸ்தவர்கள் தான் இந்தியாவுக்கு மீட்பை கொடுக்கணும், வெறும் சாதாரண கிறிஸ்தவர்கள், தலித் கிறிஸ்தவர்கள், அது வெறும் தலித் கிறிஸ்தவர்கள், பாவ சங்கத்திடம் செய்கின்ற தலித் கிறிஸ்தவர்கள், இவர்கள் தான் இந்தியாவுக்கு விடுதலை தர முடியும். பெருசாக மக்களாட்சி மக்களாட்சின்னு சொல்கிறோம், பார் அத்தோன் ராஜன் சரி, பார் பாக்கிநாதன் சரி, சுரேஷன் சரி,
தலைவர்கள் எல்லாருமே தலித் மக்கள் ஆட்சி அதிகாரம் பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. மக்களாட்சி, என்ன மக்களாட்சி? தலித் மக்கள் ஆட்சி செய்கிறாங்க இல்லையே, சப்ஜெக்ட்ஸ் தானே இருக்காங்க, அடிமையில் தானே இருக்காங்க, இன்னொருத்தன் தானே ஆட்சி செய்கிறான், இந்திய திருச்சபையில் ஆட்சி செய்கிறது, மற்றவன் தானே உட்காந்துட்டு இருக்கான். அவளை பார்த்தாலே ஒரு மாதிரி புழு துடிக்கிறேன். ஏன்னா அந்த இறையாட்சின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இந்த மக்களாட்சின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இதில் வந்து நான் தலித்ஸ், தலித் அல்லாதவர்கள் அதிகாரத்தில் இருப்பது வந்து ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. இதுக்கு மிக நல்ல உதாரணம் இந்த பிஷப்ஸு ப்ளஸ் ஹெட்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அவங்க இருக்கிற வரைக்கும் தலித்து ஆட்சி அமையாது, இறையாட்சி அமையாது, மக்களாட்சி நடக்காது. எனவே இதுக்காக பாடுபட்டவங்க இவங்க. இப்போ இருக்க நம்ம பல சாதி பல கட்சியாக இருக்கும், பல கட்சியாக இருக்குது, இந்த லிஸ்ட் நான் வச்சுருந்தா இருக்கேன். ஒன்றை சேர்ந்து செய்வோம், என்ன குழந்தைக்கு போகிறோம். இப்போ ஃபார் டாக்கா ஆரம்பித்தார் ஃபார் அந்தூர்ராஜ், இன்னைக்கு இறந்துட்டு பிற்பாடு அந்த டாக்காவில் யார் போய் உட்கார முடியும்? அங்கே செங்கல்பட்டில் நீதி அது ஃபாதர் ஏஸ் மரியான் இது அது நூற்றாண்டு பில்டிங் இருக்குது, அவர் போயிட்டாருன்னா அங்கே யார் உட்கார முடியும்? இதெல்லாம் திருச்சபையுடைய நிறுவனங்கள். எனக்கு வந்து இந்த லிஸ்ட்ல நிறுவனர் புனித சூசியப்பர் கல்வி குழுமம்னு போட்டிருக்காரு மேத்யூ. இப்போ சொல்றேன், அது வந்து திருச்சபைக்கு சொந்தம் கிடையாது, எங்க வீட்டுக்கும் சொந்தம் கிடையாது, எனது சொந்தம் கிடையாது. 12 கிளாஸ் வரைக்கும் ஸ்கூல் இருக்குது, பிள்ளைங்களை அனுப்புங்க, டீச்சர்ஸ் அனுப்புங்க, நீங்க வாங்க. என்ன அந்த கல்வி வழியா உதாரணமா பாரு, அந்தூர்ராஜ் இருக்கட்டும், சுரேஷ் ஆகட்டும், ராஜாத்திரமா இருக்கட்டும், பாக்கினா போராட்டம் இருக்கும், கல்வி வழியா தான் சேரும் ஆசைப்பட்டாங்க. எடுத்துக்கங்க ஸ்கூல்ல, என்ன விரும்புறீங்களா செய்யுங்க. இன்னும் ஒரே ஒரு ப்ரோக்ராம், இந்த சீலிங்ஸ் ப்ரோக்ராம்னு இருக்குது, 5 கிளாஸ் அல்லது 6 கிளாஸ் போகிறவங்க, உங்கள் பிள்ளைங்க இருக்காங்களா, சொந்தக்காரங்களா, சொல்லுங்க, அனுப்புங்க, அது மேத்தி வழியாக அனுப்புங்க. அவங்கள ஃப்ரீயாக தங்க வச்சு 12 கிளாஸ் வரைக்கும் படிக்க வைக்கிறேன். ஏன் காசு கிடையாது, அக்கா காசு ஒரு 60-70 லட்சம் கொடுங்கன்னு சொல்லி அதை வச்சு நாங்கள் செய்யாது இருக்கேன். கடைசியாக உடனே வந்து மேத்யூ நந்தினி, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். நந்தினி சுரேஷுக்கு ஒரு ஒரு பெண் சீடராக இருந்து தன்னுடைய வாழ்நாளையே தன்னுடைய ரிசோர்ஸஸ் டேலண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்தவங்க நந்தினி. ஒரு பெண் சீடராக 3 வருஷம் நேர்பேர்ல அவங்களோட வேலை செஞ்சிருக்கேன். ஒரு அருமையான ஒரு பெண் சீடர். அதனால இப்படி எல்லாருக்கும் பெண் சீடர்கள் நம்ம எதிர்பார்க்க முடியாது. நமக்கு ஒருத்தர் தொடர்பாக இருந்து பணி செய்வோம். இயேசுடைய விருப்பத்தில் நம்முடைய நாட்டில் நிறைவேற்றும். நன்றி, வணக்கம். நன்றி ஃபாதர் ஜெயசீலன் அவர்களுக்கு.